காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருக்க டிக்கிலோனா படத்தை ஜி ஃபைவ் ஆப்பில் பாருங்கள். முத்தராஜேந்திரன், யோகி பாபு, முனுஷ்காந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங் டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். திருமணம் சீரியல் மூலமா சித்து அண்ட் ஸ்ரேயா அவர்கள் பல பேருக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஜோடி ஆயிட்டாங்க. ஒரு கேர்ள் அண்ட் பாய் நெக்ஸ்ட் டோர் அண்ட் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அண்ட் சித்து ஸ்ரேயா அவர்களோட ஆன் கேமரா கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளோ தூரம் பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் ஆஃப் கேமராவுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். திருமணம் சீரியல் மூலமா சித்து அண்ட் ஸ்ரேயா அவர்கள் அவங்களுக்கு மதியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிச்சுது. அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படியே டெவலப் ஆகிட்டு காதல் மலர்ந்து அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய போகிறாங்க ஒரு சில வாட்டி லைவ்ல வரும்போதும் சரி இன்டர்வியூஸ்ல வரும்போதும் சரி அவங்களே ஓபனா ஷேர் பண்ணிட்டாங்க. சித்து அண்ட் ஸ்ரேயா அவர்கள் இப்போ குக் வித் காதல் அப்படின்ற ஒரு ஷோல அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஷோவும் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பு வருது. திருமணம் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வேற வேற ப்ராஜெக்ட்க்கு சைன் அப் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ராஜா ராணி 2ல வந்து சித்து அவர்கள் பிஸி ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அன்புடன் குஷியில ஸ்ரேயா அஞ்சன் பிஸி ஆயிட்டாங்க. அண்ட் அன்புடன் குஷி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்ரேயா அஞ்சன் அவர்கள் இன்னொரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க காதல் மலர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்கிற ஒரே கேள்வி இவங்களோட திருமணம் எப்போ அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க திருமணம் நடக்க போகுது அப்படின்ட்டு, பட் ஆனால் எந்த விதமான ஆஃபீஷியல் கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுக்கல, அதாவது எப்போ நடக்க போகுது அப்படின்னு. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட ஃப்ரெண்டான டைரக்டர் பிரவீன் பெனட் அவர்களோட வைஃபான சாய் பிரமோதிதா அவர்கள் ஒரு Q&A செஷன் அவங்களோட சோஷியல் மீடியாவில் வச்சிருந்தாங்க. அந்த Q&A செஷனில் சித்து அண்ட் ஸ்ரேயா ஃபேன்ஸ் பல பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னும் அவங்க ரிக்வெஸ்ட்டை எடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக எனக்கும் அதே டவுட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு சாய் பிரமோதிதா அவர்களுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக சொல்லுங்க அப்படின்ட்டு சித்துவும் ஸ்ரேயா அவர்களையுமே டேக் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு ரெண்டு பேருமே ரொம்பவே கெரியரில் பிஸியாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பார்த்தாலே தெரிய வருது. என்னதான் சாய் பிரமோதிதா அவர்கள் சித்து அண்ட் ஸ்ரேயா அவர்களை டேக் பண்ணியிருந்தாலுமே அவங்க தரப்புலேருந்து எந்த விதமான ஆஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வரல, அதாவது திருமணம் எப்போ அப்படின்ட்டு. ஆனால் கூடிய சீக்கிரமாக வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சித்து ஸ்ரேயா ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. இப்போ குக் வித் காதலில் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு ஜோடியா பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு ஹாப்பி நோட்ல அவங்க ஷேர் பண்றாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட லைஃப் அண்ட் கரியர் ஹேப்பனிங்ஸ்ல அடுத்தடுத்த படிகள் ஒண்ணா டிராவல் பண்ணிட்டு போணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சித்து ஸ்ரேயா அவர்களை எவ்வளவு தூரம் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட திருமணத்துக்காக எவ்வளவு தூரம் நீங்க ஈகரா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.